வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, புக் லிஸ்ட் ஃபார் யூபிஎஸ் எக்ஸாம். நேற்று வந்து யூபிஎஸ் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு என்னென்ன சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்னென்ன பார்த்தோம். அந்த எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கான பிடிஎஃப் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னென்ன புக் லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன டாபிக் வந்து மேஜராக வந்து படிக்கணும் அப்படின்னா சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் புக்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறத விட ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம படிச்சுட்டு அதுக்கேற்றாப்பில் ப்ராக்டிக்ஸ் வந்து நம்ம பண்ணுறது மூலிமா மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ப்ராக்டிக்ஸ் எப்படி வந்து பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 26-25 இயர்ஸ் ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே வந்து என்னென்னா ப்ராக்டிக்ஸ் பண்ணோம். எவ்ரி இயருமே வந்து ஒரு 26 இயர்ஸ் பேக்கப் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே வந்து நம்ம வீடியோவில் வந்து போட்டுட்டு வராங்க. ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ப்ரிலிம்ஸ்க்காண்டி டாபிக் வைஸ் வந்து சால்வ்டு பேப்பர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா புக்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. திஷாங்கிறவங்க வந்து போட்டுட்டு வராங்க. அந்த புக்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி பார்த்துக்கலாம். இங்கே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி புக்ஸு. இப்போ ப்ரிலிம்ஸ் புக்ஸுக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி வைஸ் பார்த்தோம்னா ஏ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் பண்ணக்கூடிய அந்த புக்கை வந்து படிக்கலாம். அது நல்ல கண்டென்ட் ஆன புக்கு. அந்த புக் வந்து படித்தா ஹிஸ்ட்ரிக்கு வந்து என்எஃப். அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்ஸ் வந்து 6th to 12th, 11th to 12th இருக்க ஸ்டேட் போர்ட் புக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம். நம்ம வந்து இத்தனை புக்கெல்லாம் கவர் பண்ணணும்னு இல்லை, இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு என்னென்ன கண்டென்ட் தெரியும், அதை வந்து எப்படி வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமாவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபின்னு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டேட் போர்ட் புக்லேயே வந்து என்னென்னா ஒரு 4 books இருக்குது, 11th 12th வந்து படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபின்னு பார்த்தோம்னா ஆக்ஸ்ஃபோர்டான அந்த மேப் வந்து லிங்க் பண்ணி படிக்கணும். எது எந்த ஒரு இது படிக்கணும் ஜியோகிராஃபியில் படித்தோம்னாலுமே, இப்போ வந்து எங்கே வந்து ஹையஸ்ட் ஈல்டு ஃபார் ரைஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா அந்த இது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசனாக வந்து நார்த்தன் கொரியாவோட கண்ட்ரியை பற்றி வரலாம், அது வந்து பார்டர் கண்ட்ரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மேப் மூலிமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஆக்ஸ்ஃபோர்டு அந்த புக் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பாலிட்டின்னு பார்த்தா இந்தியா முழுக்க யூஸ் பண்ணுற ஒரே புக் வந்து இந்தியன் பாலிட்டி ரஷ்மிகாந்த். இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து புக்கு இருக்குது. இப்போ தமிழில் வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு புக்கு வெங்கடேஷன் அப்படிங்கிறவர் எழுதின இது புக் இருக்குது. அந்த புக்கு பாருங்கள், கா வெங்கடேஷனுங்கிறவர் வந்து எழுதின புக் இருக்குது. அப்புறம் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் சங்கர் கணேஷ் அப்படிங்கிறவர் வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்து ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு படித்தாலே போதும். அதோட எக்கனாமிக் சர்வேன்ட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவிலேருந்து விடுவாங்க, இந்தியன் பப்ளிகேஷன் வந்து விடுவாங்க. அந்த இதில் வந்து எக்கனாமிக் சர்வே வந்து கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி தான் எக்கனாமிக்ஸ் வந்து கேட்பாங்க எப்பவுமே கொஸ்டின்ஸு. அதனால் இந்த இந்தியன் எக்கனாமிக்கில் வந்து பேசிக் கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதோட நம்ம வந்து இந்தியன் எக்கனாமிக் சர்வே வந்து என்ன மாதிரி வந்து எவ்வளோ நிதி வந்து இந்த இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக்கோட கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணி தான் எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கணும். அப்படின்னா நம்மளால் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இந்த 4 topic, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 topic முடிச்சுட்டு தான் நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வரணும். ஏன்னா இந்த 4 topic வந்து மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம்னா என்சிஆர்டி புக்ஸில் வந்து 6th to 10th வரைக்கும் இருக்க பேசிக் கண்டென்ட் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன ரிசர்ச் ஒர்க்கில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து கோவேக்சின்ங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து சயின்ஸில் சுவாலஜிக்கான நம்ம மெடிசன் கண்டுபிடிக்கிறதுல வந்துடும். அந்த மாதிரி வந்து கரண்ட்டில் என்ன மாதிரி மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் எந்த மாதிரி வந்து சயின்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டுங்கிறது என்விரான்மெண்டல் சயின்ஸ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி யூஸ் பண்ணுறது தான் இந்தியாவுக்கும் யூஸ் பண்ணுறாங்க என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கு. அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸ்னு பார்த்தோம்னா இந்தியன் சொசைட்டி எஸ்சி டிபு அப்படிங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணது, ரிட்டர்ன் பண்ணது இந்தியன் சொசைட்டி. அந்த புக் தான் சோசியல் இஷ்யூஸ்க்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தோம்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி படிக்கணும்.
இப்போ என்னால் வந்து டெய்லி எனக்கு ஹிந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணி அது எப்படி நோட்ஸ் இருக்குது எனக்கு அதுவுமே தெரிலன்னு. ஏன்னா நீங்கள் வந்து விஷன் ஐஏஎஸ் அகாடமி வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டாபிக் வைஸ் இப்போ எக்கனாமிக்ஸ் நியூஸ்னால் எக்கனாமிக் நியூஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஏதாவது ஒரு நியூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த நியூஸ் அந்த மாதிரி வந்து நியூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக, பிஸ்னஸ் நியூஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூபிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லான நியூஸ் வந்து விஷன் ஐஏஎஸ் அகாடமி வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மூலிமா விடுறாங்க. நீங்கள் வந்து அந்த இது கூட விட மந்த்லி ஒன்ஸ் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வீக்லி 2 papers அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 2 pages அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்க 1 weeks முடிஞ்சிடும். அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கூட படித்தோட ஓவர். அது மட்டும் இல்லாமல் நம்மளே டெய்லி கூட நம்ம சேனலில் கூட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வீக்லி வந்து 50-55 questions வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் கூட போதும். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் உங்களால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிளியர் பண்ண, இது ப்ரிலிம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது 3 months வந்து நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணணுன்னா இந்த எக்ஸாம் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து 20-25 years ஓல்டு பேப்பர் வந்து நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் போட்டு பார்க்க எந்த கொஸ்டினில் வந்து நம்ம வந்து தப்பு விடுறோம், எந்த கண்டென்ட்டில் வந்து நம்மளுக்கு புரியலை அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் திருப்பி ரிவ்யூ பண்ணி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக் வந்து பார்த்தோம். இது வந்து என்சிஆர்டி 12th books ஒரே ஒரு புக்கு தான். அந்த ஒரு புக்கு படித்தாலே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு புக் ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஃபுல் ஸ்டேட்ஸ் எழுதிக்கோங்க. ஸ்டேட்ஸோட ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே என்னென்ன இம்பார்ட்டண்ட் டான்ஸ் சாங்ஸு லாங்குவேஜ் அந்த மாதிரி வந்து என்னென்ன கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன ட்ரெடிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்களே கூட ஒரு கின்ஸ் மணிக்கு எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. முக்கால்வாசி வந்து என்னென்னா டான்ஸ்லேருந்து அதிகமாக கேட்டிருந்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஒரு பிக்கஸ்ட்டாக இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கே நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இனி வர வீடியோவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்பீக் பண்ணி போடுறப்பில் வந்து போடுறேன் கொஞ்சம். அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஹிஸ்ட்ரியோட ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரி வந்து எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி எண்டுக்கு வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் லைன் வந்து கொடுத்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 1 year நீங்கள் உங்களால் ப்ரிலிம்ஸ் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்கன்னா 1 year வந்து கிளியர் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து 1 year கொஸ்டின், 1 year வந்து ப்ரிலிம்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து போட போகிறோம். June 15th அன்றைக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து என்ன கொஸ்டின் இந்த போன இயர் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே போதும். ப்ரிலிம்ஸும் அண்டு TNPSC-க்கும் இதுலேருந்து எப்படி வந்து கேட்குறாங்க, நம்ம யூபிஎஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாலே TNPSC கிளியர் பண்ணிடலாம். அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கண்டென்ட் எல்லாம் படிச்சிட்டோம். அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிச்சுட்டு வரோம். அதனால் நம்மளால் எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.